Hello friends, welcome to Jaazstar recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான சுவையான குடல் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு குடலை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்க விட்டுட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். இப்ப இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட குடலை சேர்த்துக்கலாம். இந்த குடல் வந்து வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க குடல் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் வந்து வயிறு புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். குடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ குடல்ல இருக்கிற தண்ணியையும் வேக வைக்க போகும்போது நம்மளுக்கு எப்படி குடல்ல தண்ணி விடும் அந்த தண்ணியை சேர்த்து ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் குடல்ல வந்து உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன், அதனால நான் உப்பு சேர்க்கல. அந்த தண்ணியும் சேர்த்துனாலும் உப்பு இருக்கும். இப்போ நம்ம சீக்ரெட்டான கறி மசாலாத்தூள் 3 ஸ்பூன் ஜாயின் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாசனையே ரொம்ப கமகமா இருக்குங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து எவ்வளவு கிரேவியா இருக்கு பாருங்க. இது சரியான பக்குவம். ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான குடல் கிரேவி தயாராகி